டிக்டாக் மாதிரியான 59 ஆப்ஸை வந்து இந்தியன் கவர்மெண்ட் பேன் பண்ணது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஆப்ஸுக்கு பதிலாக மாற்றி மாற்றி வேற ஒரு ஆப்ஸை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணிட்டே வரும். ஸோ அந்த ஆப்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் வந்து நம்ம சேனலில் தனியாக வீடியோ போட்டிருக்கோம். இப்போ என்ன விஷயம் கேட்டிங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த 5 இளைஞர்கள் வந்து சேர்ந்து ஒரு புது ஷார்ட் வீடியோ ஆப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது சில்ஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஷார்ட் வீடியோ ஆப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த சில்ஃபை ஆப்பில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 5 இளைஞர்களும் திருப்பூர் ஊரை சேர்ந்தவங்க. அப்படி என்னெல்லாம் இந்த சில்ஃபை ஆப்பில் இருக்குது, மேலும் இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிற முழு விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சோ வீடியோக்குள்ள போக முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கற ஆப்ஷன் சூஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த சில்ஃபை அப்படிங்கற ஆப்போட டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ண உடனே முதல்ல ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா தெரியும், சில்ஃபை அப்படிங்கிற லோகோ வருது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து வீடியோ ஓப்பன் ஆகுது. டிக்டாக் மாதிரியே தான் இந்த லேஅவுட்டும் கொடுத்துருக்காங்க. சைடில் மெனுஸ் இருக்குது, பாட்டம் சைட்லேயும் மெனுஸ் இருக்குது. ஸோ வழக்கம் போல் வீடியோ மேலே பார்த்து ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவுக்கு வந்து உங்களுக்கு போகும். ஸோ இது மாதிரியான நிறைய விதமான கண்டென்ட்ஸ் இருக்குது, குறிப்பாக தமிழ் கண்டென்ட்ஸ் தான் நிறைய இருக்குது. காரணம் இது கிரியேட் பண்ணவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ அடுத்ததாக வந்து சைடில் உள்ள மெனுஸை பற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் முதல் ஆப்ஷன் ப்ரொஃபைல் மெனு, அதை டேப் பண்ண உடனே அவங்களோட ப்ரொஃபைல் தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க எவ்வளோ வீடியோ போட்டிருக்காங்க, எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்கள எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க மாதிரி விஷயங்கள் தெரியுது. இது போக சோஷியல் மீடியாவோட லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ சோஷியல் மீடியா லிங்க் வந்து கொடுத்துருக்கிற பெரிய விஷயம். ஏன்னா எந்த ஒரு ஷார்ட் வீடியோ ஆப்பில் இந்த ஃபீச்சர் கிடையாது. மேலும் வந்து அவங்க க்ரியேட் பண்ண வீடியோ வந்து பாட்டம் சைடில் பார்க்கலாம். இது போக டாப்பில் இருக்கிற ஷேர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ப்ரொஃபைலில் டேரெக்டாக ஷேர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது, லிங்கை கூட காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இது போக வந்து டேரெக்டாக வந்து எந்த ஒரு ப்ரொஃபைலையும் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா வந்து ஃபாலோ பண்ணுறதாக அர்த்தம். ஸோ யூடியூப் மாதிரி இதில் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேலும் ரைட் சைடு டாப்பில் உள்ள இந்த பேப்பர் ராக்கெட் மாதிரி ஐக்கான் இருக்கும், அதை டேப் பண்ணிட்டீங்கன்னா மெசேஜ் வந்து அனுப்பலாம். ஸோ இந்த மெசேஜில் வந்து நீங்கள் பிக்சர் கூட அனுப்பலாம் டேரெக்டாக, ஒன்று கேலரியிலேருந்தோ இல்லை ஃபோட்டோஸ் வந்து டேரெக்டாக எடுத்தோ ஷேர் பண்ணலாம். பெர்மிஷன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், கேமரா ஆக்சஸ் பண்ணலாம். இது போக வந்து மைக்ரோஃபோன் ஆப்ஷனும் இருக்குது, அதாவது இந்த மைக்கை டர்ன் பண்ணிட்டீங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் கொடுக்கலாம். ஸோ இது போக டெக்ஸ்ட் மெசேஜ் கூட யாருக்காவது ஒரு யூசருக்கு டேரெக்டாக மெசேஜ் அனுப்புகிற மாதிரி ஃபீச்சர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து சைட் மெனு பார்த்துட்டிங்கன்னா லைக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது கிளாப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் ஆப்ஷனுக்கு கீழே வந்து கமெண்ட் ஆப்ஷன் இருக்குது, இதன் மூலமாக ஏதாவது ஒரு வீடியோவுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இது போக வந்து டேரெக்டாக வந்து வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கா ஷேர் பட்டன் இருக்குது, இது மூலமாக ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைனா கேலரியில் கூட வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இது போக வீடியோ பிடிக்கலனா ரிப்போர்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நமக்கு வந்து யூஆர்எல் காப்பி பண்ணி மறுபடியும் ஷேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ வீடியோ வந்து டேரெக்டாக உங்கள் ஃபோனில் கூட ஸ்டோர் பண்ண முடியும். இது போக ஏதாவது ஒரு வீடியோ பார்க்கீங்க, அந்த வீடியோவில் உள்ள பாட்டு உங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா அந்த பாட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரைட் சைடில் உள்ள மெனுவில் லாஸ்ட் மெனு இந்த ரெட் கலரில் வந்து ரோல் ஆகும், அந்த மெனுவை டேப் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோவில் உள்ள ஆடியோவை அப்படி எக்ஸ்ட்ராக்ட் ஆகி காட்டுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஆடியோ வந்து மாற்றணும் மாற்றலாம், இல்லைனா உங்களோட வீடியோ வந்து டேரெக்டாக ஜாயின் பண்ணுறதுக்கும் பாட்டம் சைடில் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதே மாதிரி ஏதாவது வீடியோவை டப் ஸ்மாஷ் பண்ணலாம். அது போக வந்து நமக்கு கேமரா வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கும் மறுபடியும் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பிறகு வந்து டேரெக்டாக கேமரா ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்துட்டீங்கன்னா தெரியும், ஃப்ரண்ட் பேங்க் கேம் மாற்றிக்கலாம், அது போக வந்து டைமர் செட் பண்ணலாம், ஃப்ளாஷ் ஆன் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் அந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ வீடியோ வந்து எடுத்ததுக்கப்புறம் வந்து பாட்டம் சைடில் வந்து இந்த டிக் மார்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த டிக் மார்க் கொடுத்துட்டிங்கன்னா வீடியோ கம்ப்ளீட் ஆயிரும், குறைஞ்சபட்சம் 8 செகண்டாக வீடியோ இருக்கணும். இது போக வந்து சவுண்ட் ஆட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையான சவுண்ட்ஸை வந்து நீங்கள் டேரெக்டாக சர்ச் பண்ணலாம், அல்லது வந்து அதில் இருக்கிற நிறைய விதமான கேட்டகரி கொடுத்துருக்காங்க, சாங்ஸ் அல்லது காமெடி மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இது போக சைடில் வந்து ஃபேவரேட் பண்ணுறதுக்கு பேட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அடிவை வேறு மாதிரி வந்து ஃபியூச்சரில் யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி பல விதமான ஆப்ஷன்ஸும் இருக்குது. அது போக வந்து கடைசியாக ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஃபோட்டோஸ் கூட ஆட் பண்ணி அதுக்கும் வந்து பாட்டு வந்து ஆட் பண்ணுற மாதிரி ஆல்பம்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி பல விதமான ஆப்ஷன்ஸோட இந்த சில்ஃபை ஆப் வந்து வருது. இதன் மூலமாக டேரெக்டாக கேமராவிலேருந்து வீடியோ எடுக்கலாம். இது போக சென்டரில் இருக்கிற அந்த லோகோவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூட வீடியோஸ் வந்து டேரெக்டாக எடுக்கலாம். ஸோ ஆடியோ இல்லாமலே வந்து டேரெக்டாக அதில் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆடியோ ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோஸ் எடுத்ததுக்கப்புறம் வந்து அதில் ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதாவது கலர் ஃபார்மேட்டை வந்து மாற்றிக்கிட முடியும். ஸோ ஒன்ஸ் வந்து கலர் ஃபார்மேட் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டினியூ ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டீங்கன்னா வந்து அந்த வீடியோவுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறதுக்கு, கமெண்ட்ஸ் வந்து எனேபிள் பண்ணணுமா வேண்டாமா, பப்ளிக்காக இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி எனேபிள் பண்ணி வச்சுட்டு அந்த போஸ்ட் வந்து பண்ணலாம். ஸோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து திருப்பி சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது. இதே மாதிரி வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். மெயின் மெனுவில் இந்த ஹோம் ஸ்க்ரீன் கடத்தாப்பில் வந்து வேர்ல்டு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், இதை டேப் பண்ணிட்டீங்கன்னா ஹேஷ்டேக் என்னெல்லாம் இருக்குது, அதில் வந்து எத்தனை வீடியோஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும்.
மேலும் சென்டரில் உள்ள ஆப்ஷன்ஸ் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா வீடியோஸ் வந்து மறுபடியும் எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மெசேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், இதை டேப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்த மெசேஜ் பார்க்கலாம். இப்போதைக்கு எனக்கு மெசேஜ் இல்லை, அதனால் இப்படி காட்டுது. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா ப்ரொஃபைல் ஆப்ஷன். ஸோ இதில் வந்து நம்ம எவ்வளோ வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருக்கோம், ஸோ நமக்கு வந்து ஃபாலோஸ் எவ்வளோ இருக்காங்க, நம்ம எத்தனை பேரை ஃபாலோ பண்ணுற மாதிரி கேட்டகரி இருக்குது, அது போக வந்து நம்ம மேக் பண்ண வீடியோ, அது போக சேவ் பண்ண வீடியோஸ் எல்லாம் வந்து தெரியும். டாப் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ப்ரொஃபைல் பிக்சரை டேப் பண்ணிட்டீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சரை மாற்றுறதுக்கும் இதில் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அது போக வந்து செட்டிங்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து டாப்பில் வந்து டேரெக்டாக வந்து ப்ரொஃபைலை வந்து எடிட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை எடிட் பண்ணுறதுக்கு வந்து டேரெக்டாக உங்கள் பயோவை மாற்றலாம். இது போக சோஷியல் மீடியா லிங்க் வந்து ஒன்று காட்டியிருந்தேன், அந்த லிங்க் ஏதாவது ஆட் பண்ணலாம். குறிப்பாக வந்து உங்களுக்கு யூடியூப் சேனல் இருக்கலாம், இல்லைனா ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து இதில் லிங்க் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ டிக்டாக் ஆப்புக்கு வந்து நம்ம அல்டர்னேட்டிவ் பார்க்கும்போது நிறைய விதமான ஆப்ஸ் பார்த்துட்டோம், ஆனால் அந்த ஆப்ஸ்லாம் நிறைய விதமான எரர்ஸ் செஞ்சு குறிப்பாக பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த ஆப்ஸ் வந்து எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் எரர்ஸே இல்லாமல் வந்து கொண்டு வந்திருக்கிற ஒரு நல்ல விஷயமாக இருக்குது. ஸோ இதன் மூலமாக வந்து இந்த சில்ஃபை ஆப் வந்து ஒரு டாப் லெவலுக்கு போகும் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகம் இல்லை. குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் இது கிரியேட் பண்ணியிருக்கிறது ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட்டாக கூட இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சில்ஃபை ஆப் உள்ள ஃபீச்சர்ஸ் என்ன, மேலும் இதில் இருக்கிற வசதிகள் என்ன அப்படிங்கிற முழு விஷயத்தையும் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சிருப்பீங்க. குறிப்பாக இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த 5 இளைஞர்கள் சேர்ந்து இந்த மாதிரியான ஆப் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த ஆப் வந்து ஹிட் ஆகிட்டு வருது, குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் நிறைய பேர் இதை டவுன்லோட் பண்ணிட்டு வராங்க. ஸோ முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் உள்ள கண்டென்ட்ஸ் தான் இந்த வீடியோ ஆப்பில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சில்ஃபை ஆப்போட டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்களை தாங்க. நான் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ செய்கிறேன். நன்றி, வணக்கம்.